தென்னிந்திய திரையுலகில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சீரான இடைவெளிகளில் படங்களில் நடித்து தான் நடிகை நித்யா மேனன் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதாபாத்திரங்களை தேர்வு செய்யும் நித்யா மேனன் தனுஷன் இணைந்து நடித்துள்ள திருச்சிச் சம்பளம் படம் விரைவில் திரைக்கு வருகிறது இந்த நிலையில் சினிமா விமர்சகர் ஒருவர் தன்னை விமர்சனம் பெயரிலும் காதலிக்கிறேன் என்கிற பெயரிலும் கடந்த ஆறு வருடங்களாக டார்ச்சர் செய்து வருகிறார் என்று அதிர்ச்சி புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் நித்யா மேனன் இதுவரை முப்பது மொபைல் எண்களிலிருந்து மாறி மாறி தன்னை அழைத்து தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் நித்யா மேனன் அது மட்டுமல்ல தனது பெற்றோர்களிடமும் அவர் தொலைபேசியில் அவர்களுக்கு மன நிம்மதி இழக்கும் விதமாக நடந்து கொண்டார் என்றும் கூறியுள்ள போலீசில் புகார் கொடுக்கும்படி கூறினார்கள் ஆனாலும் நான் அவரை மன்னித்து விட்டேன் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் இப்படி கூறியதை தொடர்ந்து எதற்காக ஆறு வருடங்களாக ஒரு நபரின் டார்ச்சரை மேனன் சகித்துக் கொண்டார் என்றும் எதற்காக அவர் ஆரம்பத்திலேயே போலீசில் புகார் செய்யவில்லை என்றும் இவ்வளவு தூரம் டார்ச்சர் செய்த அந்த நபரை மன்னித்து விட்டேன் என்று கூறுவது ஏற்புடையதாக இல்லை என்று நெட்டிசன்கள் பலவாறு கருத்து கூறி வருகின்றனர்